இந்த ஞானம் அடைகிறதுக்கு எது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசை டிசைன் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸுக்கு பரவாயில்ல, பிகினர்ஸு தியானங்கள் பண்ணலாம், தவம் பண்ணலாம், என்னெல்லாமோ பண்ணலாம், ஆனால் மனசை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடுறேன் நீட்டு சொல்லி நல்ல நிலையை வச்சுக்கிடுறதுக்காக ஜப தியானங்கள் எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்மளை சரியாக வச்சுக்கலாம், மனசை நல்லா வச்சுக்கிடலான்னுட்டு சொல்லி நம்மளே ஏமாற்றிக்கிடுறோம். ஒரு கட்டத்தில் தான் என்ன சொன்னால் அப்படி வைக்கவே முடியாதுங்கிறத ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால என்ன சொன்னால், அந்த யோகாவை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து இந்த யோகா பக்கத்துலலாம் கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிட்டு இந்த அகம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டீங்கன்னு சொன்னால் பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் யோகாவை கூட இணைச்சிக்கலாம், தியானங்களோட பண்ணிக்கலாம். அது வந்து புறத்துக்கான அம்சம் தான் ஒழி அகத்துக்கானது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புறத்தில் வந்து புறத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. புறத்தில் வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு சாதனை பண்ணுறவங்களை என்னன்னு சொன்னால் வீரர்கள்னு சொல்லி சொல்கிறது. நீங்கள் அகத்தை வந்து அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அகத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி அகத்தை வெற்றி கொள்வது வந்து தீரம்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து ஞானிகளெல்லாம் தீரர்கள், வீரர்கள் கிடையாது. இது புறத்தை டீல் பண்ணுறது தான் வீரம், அகத்தை டீல் பண்ணுறது தீரம். தீரம்னு சொன்னால் அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அது அதுபோக்கில் விடுறது தான் அந்த தீரம்னு சொல்லி நல்லது. இப்போ ஞானிகள் எல்லாருமே அந்த தீரர்கள்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் தீரர்கள்ங்கிற பேரை கொடுக்குது, கொடுத்து வர்ணிக்குது. ஏன்னா இங்கே அகங்கிறது அப்படி தான் நம்மளை ஏமாற்றிடுது. நல்ல நிலையில் நம்ம இருந்தால் அகம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி அது எல்லாமே என்னென்னு சொன்னால் முடிஞ்சு போன அனுபவங்கள் தான். முடிஞ்சு போன அனுபவங்கள் வந்து முடிஞ்சு முடிஞ்சு போயிடுது. நம்ம அது வந்து எதையுமே பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிடுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஏதோ ஒரு உபாயம் பண்ணி நீங்கள் எதையாவது ஒரு அனுபவத்தை பெர்மனெண்ட்டாக வச்சிங்கனாலுமே அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும், உங்களை பிரச்சனைக்கு உள்ளதாக்கிறோம். இப்போ இதே மாதிரி இந்த பரவச நிலையை கூட வச்சு அடைஞ்சு பார்த்தது தான், அடைஞ்சு பார்த்தாலுமே அது நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுது. இப்போ வந்து இப்போ நம்ம இதுகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த புரிஞ்சவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை புரிஞ்சதுனால அது வரைக்கும் ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கும், இந்த போராட்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சி அதுமே ஒரு நல்ல ஒரு அமைதியான நல்ல மனசில் ஏற்படும். இப்போ பழையபடி என்னன்னு சொல்லி சொன்னால், பழையபடி அந்த ஒரு அமைதி நமக்கு வந்து போராட்டம்லாம் குறைஞ்சதுங்கிறது அது ஒரு சாதாரணமான உண்மை தான். அது அதனால் கிடைக்கக்கூடிய அமைதியை வந்து ரிட்டைன் பண்ணணுங்கிற மாதிரி கூட சிலவங்களுக்கு, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மன அனுபவமும் ஏற்படும். ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சுச்சுவேஷனை ஏற்படுத்துறீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி மன அனுபவங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மன அமைதி கிடைக்கும். இப்போ பழையபடி நமக்கு என்ன தோணியதுன்னு சொன்னால் அந்த மன அமைதியை ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீட்டு சொல்லி பழையபடியும் நமக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம மனசை புறக்கணிக்கிறனால தான் அந்த மன அமைதியே கிடைச்சிது. இப்போ அந்த மன அமைதி வேணும்னு சொல்லி பழையபடி நம்ம அதே பாடத்தில் பழையபடி வந்துடுறோம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம இதெல்லாம் புரிஞ்சவர். அப்போ அவர் ஒரு நாள் என்ன ஃபோன் பண்ணார், ஐயா அவங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உலகமே ஒன்றா இருக்குது, உலகத்தையும் எனக்கு பிரித்து பார்க்க தெரில, எல்லாமே ஒன்றா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இன்றைக்கி காலையில் நான் வந்து என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் வந்து பைக்குக்கும் வித்தியாசமே இல்லை, நானே என்னை தொடக்கிற மாதிரி நானே என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் வேறு அந்த பைக் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஞானம் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஏற்படுமா ஐயா, இப்படி அனுபவங்கள் தான் கிடைக்குமான்னாரு. ஆமாம் இப்படி தான் கிடைக்கும். பிறகு ஒரு வாரம் கழித்து போய் ஃபோன் பண்ணார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதா, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதான்னார். நீங்கள் அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் சொல்லும் பொழுது அது அன்னைக்கு தான் இருக்கும், போயிடும், மறுநாளே போயிடும்னு எனக்கே தெரியும். சரி அன்னைக்கு உங்களை குழப்பக்கூடாது, இப்போ நீங்களா அடுத்தாப்புல ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க, எல்லாமே வரணும் போயிடணும், எந்த அனுபவத்தையுமே நீங்கள் பிடிச்சி வைக்கக்கூடாது, அது அப்படி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரும் அப்படி தான் நம்ம இதை படித்து நிறைய இது பண்ணி, ஐயா என்னுடைய மனசு வந்து குழந்தைத்தன்மையாக குழந்தையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஞானம் அடைஞ்சால் அப்படி குழந்தைத்தன்மையாக அப்படி தான் இருக்குமா, வேறு வித்தியாசமான வேறு எந்த அனுபவங்களுமே ஏற்படாதா, அப்படி குழந்தையாத்தன்மையாக தான் இருக்குமா சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஆமாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவரும் இப்படி தான் ஒரு மாதம் ஒரு வாரம் கழித்து பிள்ளை எப்படியும் ஃபோன் பண்ணார்,
ஐயா அந்த குழந்தை தன்மையாக இருக்கிறது போயிட்டு எல்லா அனுபவங்களும் எனக்கு வருது, முன்னால் கொஞ்ச நாள் அந்த குழந்தை மாதிரியே இருந்தேன், இப்போ எல்லா அனுபவங்களும் எனக்கு வந்துட்டு போகுதுன்னார். அது அப்படி தான் வரும், எல்லா அனுபவங்களும் வரத்தான் செய்யும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் சில இதில் புரிஞ்சதனுடைய விளைவோ சில தாக்கங்கள்னால உங்களுக்கு ஒரு குழந்தைத்தன்மை ஒரு டெம்பரரியாக வந்துட்டு போயிருக்கு. நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் இது இந்த அனுபவம், எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி வரும் போயிடும், வர்றது தான் கரெக்டு, போகிறது தான் கரெக்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்ன பிறகு அவர் பிரசாஜம் ஆகிட்டார். இப்போ அவர் இங்கே இருக்காரா? இப்போ அவர் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு வெளியே போயிட்டாரோ? நம்ம ஆனந்த் நேற்று கிளம்பிட்டாரா? சரி, அவரை வச்சுட்டு அவர் எப்படி சொல்லிவிடாருல. இப்போ நாம் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இதை நாம் வந்து மனசில் அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? அகத்தில் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, புறத்தில் தான் வேலை. இது அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நாம் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், 10 வருஷமாக அங்கே வாடகை வீடு, 10 வருஷமாக குடியிருக்கிறோம். பிறகு நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஸ்கூல் பக்கத்திலே ஒரு வீட்டை மாற்றி விடுவோமேனு சொல்லி அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீடுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆஃபீஸ் முடித்து நம்ம பழைய வீட்டு வாசலில் கொண்டு பைக் அனுப்பிடுறோம். ஏன்னா 10 வருஷமாக அங்கே அங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருந்ததுனால நம்மளை அறியாமலே பழைய வீட்டு வாசலில் கொண்டு அனுப்பிடுறோம். இப்போ இதுக்கு என்ன காரணம்? நான் வந்து புது வீட்டுக்கு மாறிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நாம் அப்படி சொல்லாமல் விட்டதுனால நம்ம புது வீட்டில் பழைய வீட்டுக்கு போய் நிப்பாட்டுறோமா? எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும். அப்படியே மீறி நீங்கள் பழைய வீட்டுக்கு வாசலில் போனாலும் சரி, வந்துட்டோன்னா இந்த வீட்டில் இருப்போம்னா அங்கே வேற யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து நிப்பாட்டினோடனே தெரிஞ்சிடும், கடடா மாறி வந்துட்டோமான்னு சொல்லி பழைய வீடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அதனால் இதில் வந்து எதையுமே நம்ம மனசில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த புரிதலே உங்களுக்கு வழி நடத்தி கூப்பிட்டு போயிட்டு.